உண்மையை உண்மையாய் சொல்ல வருகிறது உண்மையின் வெளிச்சம். வெல்கம் டு சி ஸ்டார் தமிழ் உண்மையின் வெளிச்சம். ஒரு நகரத்தோட வளர்ச்சியில அந்த நகரத்தோட கண்காணிப்பும் அதிகமாயிக்கொண்டே போகும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் சிசிடி கேமரா பொருத்தப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் பார்க்காத நிறைய விஷயங்களை இந்த மூன்றாவது கண்ணினூடாக நம்மளால பார்க்க முடியும். அது ஒரு திருட்டா இருந்தாலும் சரி, ஒரு கொலையா இருந்தாலும் சரி. ஆம், கொழும்பில் பயண பையனுள் சடலமாக மீட்கப்பட்ட பெண் மற்றும் சந்தேக நபரின் மரணம் பற்றிய முழு விடயங்கள் பற்றிதான் இன்றைய உண்மையின் வெளிச்சத்தில் பார்க்க இருக்கின்றோம். கொழும்பு டேம் வீதியில் பயண கொதியொன்றில் பெண் ஒருவர் கடந்த முதலாம் திகதி சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். இதனை அடுத்து அந்த பயண பொதியினை விட்டு செல்லும் நபர் தொடர்பில் சிசிடி காணொலியின் உதவியுடன் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. சந்தேக நபர் இன்று பதல்கொம்பர 5 கட்டை பகுதியில் உள்ள அவரது வீட்டின் அருகே உள்ள காட்டு பகுதியில் மரம் ஒன்றில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டதோடு சடலத்துக்கு அருகில் விஷ போத்தல் ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். டேம் வீதி பகுதியில் கைவிடப்பட்ட பணப்பொதியொன்றில் மீட்கப்பட்ட தலை இல்லாதுள்ளதோடு கடந்த திங்கட்கிழமை இரவு 11 அளவில் குறித்த பெண் இன்றி தனியாக குறித்த ஆண் மாத்திரம் புறப்பட்டதாக கிடைத்த தகவலுக்கு அமைய போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டிருந்தனர். அதன் அடிப்படையில் குறித்த இருவர் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர் மற்றும் இறந்தவர் தொடர்பில் அடையாளத்தை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணின் சகோதரன் குறிவிட்ட பிரதேசத்தை சேர்ந்த அரசியல் பிரமுகரான பிரபாத் ஜாயவர்தன தனது சகோதரி காணாமல் போனமை குறித்து எமது செய்தி பிரிவுக்கு கருத்து தெரிவித்திருந்தார். தனது சகோதரி கடந்த 28 திகதி சிவனொளி பாதை மலைக்கு செல்வதாக கூறி வீட்டை விட்டு சென்றிருந்ததாக அவர் தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், போகும் வழியில் சித்திரங்களில் வெள்ளையடிக்க இருப்பதாக சகோதரி தெரிவித்தார். அத்துடன் அன்னதானம் கொடுக்க ஏற்பாடு செய்திருப்பதாகவும் கூறினார். 28 திகதி நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட போது தான் எனரத்த பிரதேசத்தில் இருப்பதாகவும் கூறினார். தனது சகோதரி குறித்து கடந்த 2 திகதி அங்கல காவல்துறையினிடமிருந்து அழைப்பு வந்ததாகவும் அதன் போது சகோதரி தொடர்பாக விசாரித்ததாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். தனது சகோதரியின் பை அங்கல காவல்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அதில் 2017 ஆண்டு இளைஞர் படையணிக்காக தயாரிக்க அடையாள அட்டையில் காணப்பட்ட தகவல்களின் ஊடாக காவல்துறையினர் என்னை தொடர்பு கொண்டதாக அவர் தெரிவித்தார். குறித்த பை மற்றும் ஏனைய விடயங்கள் எனது தங்கையினுடையது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக நான் இன்று கொழும்புக்கு வருகின்றேன். அத்துடன் எனது தங்கை 1991 பிறந்தவர். அவருக்கு இன்னமும் 30 கூட பூர்த்தியாகவில்லை. தனது சகோதரிக்கும் குறித்த காவல்துறை அதிகாரிக்கும் பேஸ்புக் மூலம் தொடர்பு ஏற்பட்டிருக்கலாம் என அவர் மேலும் தெரிவித்தார். எது எவ்வாறாயினும் இன்று முறையற்ற காதலால் 2 உயிர்கள் காவு வாங்கப்பட்டுள்ளனர். விழுப்பம் தரலாம் அவ்வழுக்கம் உயிரினும் மோபப்படும் என்னும் வல்லவரின் வாக்குக்கமைய வாழ்வோம். மற்றொரு உண்மையின் வெளிச்சம் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். நன்றி. உண்மை செய்திகள்
விளையாட்டு தகவல்கள், கவிதைகள், வரலாற்று தொகுப்புகள் மற்றும் மக்களிடம் புதைந்துள்ள திறமைகளை உலகறிய செய்வதற்கு தடம் பதித்துள்ளது ஜி ஸ்டார் தமிழ். ஜி ஸ்டார் தமிழ் இப்பொழுது உங்கள் யூடியூப் சேனல் வழியாக. ஜி ஸ்டார் தமிழ், புதுமைகளின் ஆரம்பம்.